ஹை காய்ஸ், இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் அடுத்தது July 12 டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட 2 டெஸ்ட் 3 ODI அப்புறம் 5 T20 மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ODI வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு இப்போ சிரமத்தில் அதிகமாக போயிட்டுருக்கு. அதிலும் குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ODI சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் மிக முக்கியமான மேட்ச் இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ICC வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான டேட்டு, அப்புறம் எந்த பிச்சில் என்ன டேட்டில் என்ன டீமுக்கான மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற ஷெட்யூல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக இந்தியா விஸ் பாகிஸ்தான் மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னும், அது எந்த பிச்சில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது குறிப்பாக ESPN இப்போ அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே இந்தியா விஸ் பாகிஸ்தானுக்கான மேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மிக முக்கியமான மேட்ச் தாங்க. இது மேட்ச் கிடையாது, கண்டிப்பாக இது ஒரு போர் தான். எப்போதுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்திருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த கிரவுண்டை சுற்றி எப்போதுமே ரசிகர் பட்டலம் அளவுக்கு அதிகமாக காணப்படுவாங்க. ஏன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானாக மிகப்பெரிய போராக தான் போயிட்டுருக்கு. அந்த நிலமையில் இப்போதைக்கு இந்த ICC வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான பிச்சுக்கு குறித்த மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குங்க. இந்த மேட்சானது பார்த்தோம்னா அகமது ஸ்டேடியம், அப்புறம் சென்னை, ஹைதராபாத், கல்கத்தா, ஸோ இப்படி பெங்களூர் மிக முக்கியமான ஸ்டேடியத்தில் நடக்கப்போ சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்தியா விஸ் பாகிஸ்தானுக்கான மேட்சானது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மேட்ச் இந்த ஸ்டேடியத்தில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே பாகிஸ்தான் அணியானது கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. எங்களுக்கு அந்த அணி வேண்டாம், அதாவது இந்திய அணி கூட நாங்கள் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் மேட்ச் ஆட மாட்டோம், எங்களுக்கு இந்த பிச்சு வேணாம், வேற பிச்சை மாற்றுங்க. அதுலேயும் குறிப்பாக கொல்கத்தா பிச்சுனா எங்களுக்கு கொஞ்சம் ஓகே, மற்றபடி தென்னிந்திய பிச்சு எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், ஆனால் நரேந்திர மோடி ஸ்டேடியம் மட்டும் எங்களுக்கு வேணான்னு சொல்லி பாகிஸ்தான் வீரர்கள் இப்போதைக்கு அவங்களுடைய கிரிக்கெட் வாரியத்துக்கு மிக முக்கியமான கோரிக்கையை ஒன்று வச்சுருக்காங்களாம். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் BCCI இப்போதைக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்க போகுதா. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரரான அஃப்ரிடி அவர்கள் கொஞ்சம் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. எதற்காக நீங்கள் இந்தியாவை பார்த்து பயப்படுறீங்க, நாம இந்தியாவை பார்த்து பயப்படணும் தெரிஞ்சாலே போதும், இந்தியாவுக்கு கொஞ்சம் பலம் கூடிடும். அதிலும் குறிப்பா அந்த ஸ்டேடியத்தில் என்ன இருக்கு, நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நீங்க மேட்ச் வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அங்க என்ன பேய் இருக்கா, இல்ல அந்த ஸ்டேடியத்தை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கா, என்ன பிரச்சனை? சோ நீங்க எதை பார்த்து கொஞ்சம் பயப்படுறீங்களோ அதே ஸ்டேடியத்தில் இந்தியாவை நீங்க கண்டிப்பா எதிர்கொள்ளணும். அந்த இடத்துல இந்தியோட ரசிகர்கள் அனைவரும் கொடி கட்டி பறந்துட்டு இருப்பாங்க, ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா ஸ்டேடியம் முழுக்க நிறைஞ்சிருப்பாங்க. அப்படி அப்படி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம இந்திய அணியை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும், அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான வெற்றி. ஸோ நீங்கள் யாருமே பயப்படணும், கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய முழு திறமையோட போங்க, அதே இடத்துல இந்திய அணியை நீங்கள் வீழ்த்துங்க. வீழ்த்தி இந்தியாவில் குறிப்பாக நாம் பயப்படக்கூடிய அதே ஸ்டேடியத்தில் அங்கே சூழ்ந்திருக்க இந்திய ரசிகர்கள் மத்தியில் நம்ம ஜெயிச்சு அவங்க மூஞ்சில் கரிய பூசுன்னு சொல்லி அஃப்ரடி இப்போதைக்கு பாகிஸ்தான் வீரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் வயலாக பரவியிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க இப்போதைக்கு நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய இடம் வந்து அகமதாபாத்தில் கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான். ஸோ அந்த ஸ்டேடியத்தில் இந்திய அணி வீரர்கள் கண்டிப்பாக பாகிஸ்தானை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாகிஸ்தானுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிலியாக இருக்கும். அது குறித்து ரோஹித் சர்மா இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பாகிஸ்தான வீரர்கள் நம்மளை பார்த்து இந்த இடத்துல நம்மளை பார்த்து பயந்துருக்காங்க அப்படிங்கும்போது அதிலும் குறிப்பாக அஃப்ரடி நம்மளை அங்கே வீழ்த்தணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நாம் அந்த இடத்துல வீழ்த்துவோம் பாகிஸ்தானை. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு நாங்கள் தக்க ஒரு பதிலடியை புகட்டுவோம். ஸோ பாகிஸ்தான் எங்கே நம்மளை பார்த்து பயந்து எங்கே நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ சேம் அதே இடத்துல அவங்க மூஞ்சில் கரியை பூசி நாங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை நிரூபித்து காட்டுவோன்னு சொல்லி இப்போதைக்கு ரோஹித் சர்மா அவருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எதற்காக பாகிஸ்தான் அகமதாபாத்தில் கூடிய நரேந்திர மோடி சேர்த்தில் நம்ம கூட விளையாடுறதை பார்த்து பயப்படுறாங்க, மிரடுறாங்க, அதற்கு உண்மையான ரீசன் என்னவாக இருக்கும்? ஸோ ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி அவங்க நம்மளை எங்கே பார்த்து பயந்து எங்கே நமக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே இடத்துல நாம் அவங்களை வீழ்த்தோமா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு மூஞ்சில் கரியை பூசோமா? ஸோ ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை பாகிஸ்தான் நம்மளை அங்கே பீட் பண்ணலாம்? உங்களுடைய கருத்து என்ன கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.